இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் இனி வரக்கூடிய இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் மீண்டும் ரிஷபர் ராசிக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை குறித்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் குறித்து சொன்ன அந்த தாள்களை தான் ராசினருக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க தயவு தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான மாற்றங்களை வந்து நீங்கள் உங்கள் முடிவுகளில் வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது எதனால் இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு தான் இது நடக்கும் என்று சொல்லப்படுது குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்திலும் பின் மகரத்திலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறி மாறி பயிற்சி ஆறாரு ஸோ இவருடைய பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது வந்து திரும்ப நடைபெற இருக்குது ஸோ இப்போது நடைபெறுகின்ற இந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருக்கப்போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசினருக்கு குரு பகவானுடைய இந்த ஒரு பயிற்சினால் இன்னிக்குமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்தில் இது மெயினாக வந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட அந்த தாள்களை வந்து இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் ஒன்பதில் பத்தில் குருவோட சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு ஸோ இப்படி அமைந்தது வந்து மிக மிக நன்மை என்று சொல்லப்படுது பணவரவு தாராளமாக இருக்கும் நினைத்தது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றக்கூடிய தன்னம்பிக்கை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கேது எல்லாமே வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை எதிர்பாராத தொல்லை மனதில் தேவையற்ற பயம் அவசரப்படுறது அதுக்கப்புறம் வழக்குகள் வந்து சந்திக்கிறது இது போல் பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க என்று சொல்லப்படுது ஸோ இதனால் பணவிரையும் அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே போல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வர சூரியன் சஞ்சாரம் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அரசாங்க தொல்லைகளை வந்து கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கணும் ஸோ குருவோட பார்வை ரெண்டு நாலு ஆறு என்று இருக்கிறதுனால பணம் சுகம் வீடு ஆரோக்கியம் இவற்றுக்கு குறைவு வராது இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசனையுடன் எதிலும் செயல்படுவது இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு நன்மை தரும் வீடு நிலம் போன்ற பிரச்சனைகளில் யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது அதேபோல் தேவைக்காக கடன் வாங்கும்போது அல்லது ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கும்போது கவனம் தேவை அதேபோல் நண்பர்களானாலும் உறவுகளானாலும் பண ரீதியான தொல்லை வரலாம் ஸோ அதனால் பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது நிதானமாக ஹேண்டில் பண்ணும் மற்றபடி ஜீவனம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு திருமணம் குழந்தை போன்ற இனங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப விரயங்கள் இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி தரும் அதே போல் தடைப்பட்ட திருமணம் உங்களுக்கு சுபமாக இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்குள்ளே அமையும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவருக்கு குழந்தை பாக்கியம் கெட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராகுவால் மட்டும் நீங்கள் பயணம் மேற்கொள்வதில் சில தொந்தரவுகள் ஏற்படும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்மை தீமை அப்படிங்கிறது வந்து குரு பகவான் வந்து ராகுவால் உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் சில கலந்து தான் வந்து குரு வந்து தருவார் ஏன்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் அதே நேரம் வாழ்க்கை துணையின் உறவுகளால் சண்டைகள் கோபங்கள் வருத்தம் இவை யாவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணத்தை சுற்றி நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பண விஷயங்களில் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் புனித பயணம் வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க அதே போல் உங்களுடைய பயணங்கள் மூலியமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறையவே வந்து நிறைவேறும் ஸோ வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புத காலம் இது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எதிர்பார்த்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புதிய வீடு நில வாங்கக்கூடிய யோகம் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிலருக்கு உண்டு அதே போல் அக்கம்பக்கத்தோரோடு நல்ல உறவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகும் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இனி கூடும் ஸோ இரநூத்தி அறுபத்தாறு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு வந்து மதிப்பு கூடும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தலை எலும்பு வாயு தொந்தரவு உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவு கண்டிப்பாக வந்து உண்டாகும் வாழ்க்கை துணைவராலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துவது போல் உங்கள் பெற்றோர்களுக்கும் மருத்துவ செலவை அதிகரிக்க செய்யும் ஸோ ரிசிபராசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் மிதுனோம் விருச்சகம் கும்பம் ஆக ராசிகளில் இருக்கிறதுனால கண்டிப்பாக விபத்துக்கள் அல்லது நாள்பட்ட வியாதிகளால் மருத்துவ செலவு கூடும் என்பதனால நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேணாம் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஸோ அதனால் வந்து ஒன்றும் வந்து டென்ஷன் ஆக வேண்டியதில்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் அதை உடனே சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் பதவி சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இனி ஏற்படும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ராசினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெரும்பாலும் உத்தியோக நிலையில் பிரச்சனை இருக்காது காரணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒன்பது பத்தில் குரு சஞ்சரிக்கிறது குரு மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் ஏற்படாது வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் முயற்சி தொடர்ந்து செய்திங்கன்னா எல்லாமே வந்து வெற்றி தான் ஒரு முக்கியமான விஷயம் சக ஊழியர்களிடம் நிர்வாக சம்பந்தமான பேச்சுக்களை பகிராமல் இருப்பது நன்மை தரும் இனி தொடர்ந்து வந்து அதை பண்ணுங்க புதிய வேலை அல்லது இருக்கும் வேலையில் இடமாற்றம் நிச்சயம் ஏற்படும் அதே போல் பணவரவு தாராளமாக இருக்கும் அரசு துறையில் இருப்பவருக்கு போனஸாக எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் நல்ல பெயர் கூட உண்டாகும் ஸோ இந்த இரநூத்தி அறுபத்தாறு நாட்கள் ரிசபராசினர் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நன்மை மட்டுமே வந்து வேலையில் உண்டாகும் அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிசபராசினர் அதாவது நிலம் விவசாயம் விவசாய உபகரணங்கள் விற்பனை மளிகை ஹோட்டல் போன்ற தொழில்களில் இருக்கக்கூடிய ரிசபராசினர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வப்போது பிரச்சனைகள் பண விரையும் கட்டாயம் இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு நாளில் உண்டாகும் மேலும் மற்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் லாபம் உண்டாகும் ஸோ புதிய தொழில் தொழில் விரிவாக்கம் எல்லாமே வந்து நீங்கள் செய்யுங்க தொழிலாளர்களுடைய பூரண ஒத்துழைப்பு அரசாங்க அனுகூலமும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு இதில் வந்து இருக்குது ஸோ கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கிறது அல்லது கடனை கொடுக்கறது அதில் மட்டும் கவனமாக இருங்க ஸோ இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சஞ்சார காலங்களில் மன உளைச்சலும் வீண் விரயமும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காசு விஷயத்தில் ஏற்படும் ஸோ அதனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி பொதுவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசினருக்கு லாபம் நன்றாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு பணவிரம் ஏற்பட்டாலும் பின்னாடி வந்து பொதுவில் வந்து லாபம் நன்றாகவே இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை கல்வியில் இருக்கக்கூடிய ரிசவராசினர் அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது குரு வந்து இந்த ஒரு இருந்து சந்தரிக்கிறதுனால மந்த நிலை இருக்கும் ஸோ மந்த நிலையால் தேவையற்ற ஞாபகமரதி இதெல்லாம் உண்டாகும் ஸோ அதனால் இனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கல்வியில் வந்து நல்ல வந்து முன்னேற்றம் இருப்பதற்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும் இந்த இரநூத்தி அறுபத்தாறு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வந்து எதுவுமே வந்து முயற்சி பண்ணாலும் படிக்க முடியாது இருந்தாலும் முயற்சி முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் ஸோ அதனால வந்து கவனமா இருங்க உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம் அது எல்லாமே வந்து தடைபடும் ஸோ கல்வி பயிலக்கூடிய ரிசபராசிரியினருக்கு இது வந்து மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால வந்து கவனமாயிருங்க ஸோ ரிசபராசினருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்படி தான் உண்டாகும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன இந்த தாள்களை வந்து தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரிசபராசினருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து எல்லா ரிசபராசினருமே தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க இதை தெரிஞ்சு பயனடைவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணால் தான் நான் போகிற அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நாளைக்கு மிதுன ராசிக்கு இதே போல் இரநூத்தி அறுபத்தாறு நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ராசியினருக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இனி இரநூத்தி அறுபத்தாறு நாட்கள் நன்மை தீமை சரிசமமாக இருக்கிறதுனால வள்ளி தேவியானுடன் கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அளவு தான தர்மங்களை செய்யுங்க இது செய்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீமை இல்லாமல் நன்மையாக மாறும் இது சொல்லப்பட்ட பரிகாரம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்